வேதத்ரி மகரிஷி பற்றி 100 அறிஞர்கள். மக்கள் மனதில் வாழ்பவர். முனைவர் ராதாகிருஷ்ணன், தமிழ் பல்கலைக்கழகம். தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சிந்தனைகள் எந்த சூழலும், எந்த மதத்திற்கும், எந்த இனத்திற்கும் பொருந்தக்கூடியதாகும். மகரிஷி தம் நாடு தம் மக்கள் என்று இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்காகவும் வாழ்கிறார். நாம் வாழும் இன்றைய நவீன உலக பல சிக்கல்களை மேற்கொள்கிறது. இந்த உலகத்தில் மனநிறைவுடன் வாழக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவே. எனவே இவ்வுலகில் மனநிறைவு முழுமையாக தெளிவு நாம் உணர முடியவில்லை. ஓர் சிக்கல் ஏற்பட்டு அதை எதிர்கொண்டு முடிக்கும் முன்பே மற்றொரு சிக்கல் எதிர்கொள்கிறது. மனிதர்களிடையே தெளிவாக ஓர் தேடலும் அறிதலும் புரிதலும் தேவைப்படுகிறது. இந்த சிக்கலுக்கும் வாழ்வில் தெளிவிற்கும் வளத்துடன் வாழ்வதற்கும் மகரிஷி அவர்களின் சிந்தனை மிகவும் உதவி புரிகிறது என்பதில் ஓர் சிறிதும் ஐயமில்லை. மகரிஷி அவர்களின் தத்துவ கருத்துக்கள் பல மனிதகுல வாழ்விற்கும் தேவையான அடிப்படை கருத்துக்கள், சூழல்கள், அன்றாடம் நாம் எதிர்கொள்ளும் இயற்கை, தெய்வீகம், குடும்பம் பற்றி மகரிஷியின் கருத்துக்கள் மேம்படுத்துகிறது. உலகின் தலை சிறந்தவர்களாக விளங்கிய புத்தர், விவேகானந்தர், காந்தியடிகள் போன்றோர் இன்றும் மக்களிடையே வாழ்ந்து வருவதற்கு அவர்களின் சீரிய கருத்துக்களும் சிந்தனைகளும் காரணமாகும். மனித குல முன்னேற்றத்திற்காக பல கருத்துக்களை வெளிப்படுத்தி சமூக ஒழுங்குபட அமைதியும் சமாதானமும் பெற்று வாழ்வில் வளமுடன் வாழ மகரிஷி வழிவகுக்கிறார். எனவே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் புத்தர், வள்ளுவர், காந்தி போல மனிதகுலம் இருக்கும் வரையில் மக்கள் மனதில் நிலை பெற்றுவார் என்பது தெளிவாகும்.